அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எக்ஸாம்களுக்கு என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹால் டிக்கெட்லேயே டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணோடனே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பார்ப்போம். நம்ம ஹால் டிக்கெட்டில் எங்கே நமக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது அது மட்டும்தான் பார்ப்போம், வேறு நம்ம பேரை கூட பார்க்க மாட்டோம் நம்ம. ஆனால் அது கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம், சரியா? அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம், சரியா? தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஹால் டிக்கெட் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது, அதில் என்ன வழிமுறைகள்லாம் பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இப்போ ஹால் டிக்கெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஹால் டிக்கெட் இப்படி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இப்படி இருக்கும், நமக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/7/2022 ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நடக்க போகுது. 9:30 AM வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிக்னேச்சர் ஆஃப் தி ரூம் இன்விஜிலேட்டர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ரூம் இன்விஜிலேட்டரோட சைன் நம்ம வாங்கணும், சரியா? பின்னாடி பார்ப்போம். அது இப்போ ரீட் தி ஃபாலோயிங் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி ஃபார் இதை வந்து கரெக்டாக இது ரீட் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேண்டிடேட் ஷுட் யூஸ் ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி. எல்லாரும் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரியா? பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் ஷெடியூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேண்டிடேட் இஸ் அட்வைசர்டு டு ப்ரெசன்ட் தி எக்ஸாமினேஷன் வேணுல. எப்போ வரணுமா, 8:30 உள்ளே வந்துடணுமா. ஸோ இப்போ நமக்கு 9:30 தான் எக்ஸாம், இப்போ 9:30 தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30, எதுக்குள்ளே வந்துடணும், 9 மணிக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 9 மணிக்கு உங்களுக்கு கையில் ஓஎம்ஆர் ஷீட்டை கையிலேயே கொடுத்துருவாங்க. 9:30 எக்ஸாம்னா 9 மணிக்கு உங்கள் கையில் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ 8:30 ரிப்போர்ட்டிங் டைமு, 8:30 9 மணிக்குள்ளே போயிருங்க. உங்கள் வெனு எங்கே இருக்குது, உங்கள் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு 8:30 to 9 மணிக்குள்ளே போயிருங்க. 9 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருக்குறாங்க, சரியா? அது 9 மணிக்கு உள்ளே போகிறீங்க. 9 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் கையில் என்ன கொடுத்துருவாங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே பிரிண்டடாக தான் இருக்கும். நம்ம பேர், ரெஜிஸ்டர் நம்பரு, என்ன வெனு, சென்டரு, அடுத்து என்ன சப்ஜெக்டு, இது ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே பிரிண்டடாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்து என்ன கொடுக்காங்க, சிக்னேச்சர் அண்ட் தி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு இடத்துல சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ரெண்டு இடத்துல சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒன்று விட்டுட்டேன், என்னென்னா நோ கேண்டிடேட் வில் பி அலோடு த 9 மணிக்கு மேலே, ஆஃப்டர் 9:00 மேலே யாரையும் விட மாட்டாங்க. இந்த கேண்டிடேட் ஷெல் ப்ரெசன்ட், உங்கள் வர்றப்ப என்ன கொண்டு வரணும்னா ஹால் டிக்கெட், ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கொண்டு வரணும். எதர் கலர் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட் ஏதாவது ஒரு இதில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வரணும். அடுத்து என்னென்னா ஃபோட்டோ காஃபி அதர் ஆஃப் தர் ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, இதோடைய ஃபோட்டோ காப்பி, ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் ஒரிஜினல். ஸோ நம்ம கொண்டு போக வேண்டிய விஷயம் பிளாக் கலர் பென்னு, ஹால் டிக்கெட்டு, ஒரு ஐடி ப்ரூஃபு, அதோடைய ஃபோட்டோ காப்பி. ஸோ இந்த 4 விஷயம் நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும், சரியா? இதை நம்ம கொண்டு போக வேண்டிய விஷயம். அடுத்து கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நம்ம வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் ரெண்டு சைன் நம்ம பண்ணுவோம், ஒன்று எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி, இன்னொன்று எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். தொடங்குறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் பின்னாடி, ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு, அதான் 9:00 to 9:30 வரைக்கும் உங்களுக்கு இதான் வேலை, ஃபுல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பின்னாடி வந்து சைன் பண்ணிடணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தோடைய கவுண்டையும் கூட்டி 200 வருதுன்னு சொல்லி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணணும், சரியா? கீழே ரெண்டு பாக்ஸ் இருக்கும், கேண்டிடேட்டுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், இன்விஜிலேட்டருக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். கேண்டிடேட்டுக்குள்ளே உண்டான பாக்ஸில் மட்டும் கரெக்டாக சைன் பண்ணுங்கள், சரியா? மாற்றி பண்ணிடாதீங்க. அடுத்து கேண்டிடேட் ஷெல் அஃபிக்ஸ் த ஹிஸ்கர் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப், நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்விஜுவலுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் வச்சுருக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த தம்ப் வைக்கிறதுலேருந்து. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி கேண்டிடேட் இன் அந்த மெமரண்டத்தில் இருக்கிற நமக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோகிராஃப் வந்து நாட் பிரிண்டட் அல்லது நாட் கிளியர் ஆர் டஸ் நாட் மேட்ச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபோட்டோகிராஃபோ இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்பரேட் ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸட் பை பிளெயின் பேப்பர், ஒரு பிளெயின் பேப்பரில் ஃபோட்டோ ஒட்டி நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நேமு, அட்ரஸு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை மட்டும் எழுதி
கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஹால் டிக்கெட்டில் இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லாத பட்சத்துக்கு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் செக்கிங் த ஓஎம்ஆர் ஷீட், ஓஎம்ஆர் ஷீட் செக் பண்ணதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லி யார் கொடுப்பாங்கன்னா, நமக்கு வந்து இன்விட்டல் லெட்டர் கொடுப்பாங்க, ஒரு அட்டண்டன்ஸ் ஷீட்டில் சைன் வாங்குவாங்க. ஸோ அந்த அட்டண்டன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணணும்னா, நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டோடைய நம்பரை எழுதி கரெக்டாக சைன் பண்ணிடும். சரியா, இது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து, கேண்டிடேட் மட் என்ஷூர் தட் ரூம் இன்விஜுவல் லெட்டர் சைன் இன் தி மெமரண்டம் ஆஃப் அட்மிஷன் ஹால் டிக்கெட்டர். நம்ம ஹால் டிக்கெட்டில் இன்விஜுவல் லெட்டர் சைன் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். நம்ம இந்த ஹால் டிக்கெட்டை அப்புறம் பத்திரமாகவும் வச்சுருக்கணும். நம்ம இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப இந்த ஹால் டிக்கெட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயமும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டின் புக்லெட். கொஸ்டின் புக்லெட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இப்போ 9 மணிக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க, 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி 9:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 9:30 நம்ம என்ன பண்ணோம்னா, கொஸ்டின் புக்லெட்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்துருக்கணும். சப்போஸ் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை காட்டி கேட்கலாம், இந்த மாதிரி 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க அப்படி மாதிரி கேட்கலாம். ஸோ கேட்டுட்டு என்ன பண்ணோம்னா, 15 மினிட்ஸ் என்ன வேலைன்னு உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும். கொஸ்டின் புக்லெட் எல்லாத்துலேயும் எல்லாமே பிரிண்டடாக இருக்கா, 200 கொஸ்டின்ஸ் இருக்கா, எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கா மாதிரி செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஸ்டின் புக்லெட் இருக்கிற நம்பரை ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக ஃபில் பண்ணணும், அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணணும். இது நம்ம அந்த 15 நிமிஷத்தில் பண்ண வேண்டிய வேலை. அதுக்கப்புறம் 9:30 நம்ம எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் வந்து நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிக்கிடணும். அப்புறம் நம்ம இந்த கொஸ்டினில் எங்கேயுமே நம்ம வந்து ஒரு டிக் மார்க்கோ, ஆன்சரை டிக் பண்ணி வைக்கிறது, அதை ரவுண்ட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டுக்கானது. ஓஎம்ஆர் ஆன்சீட்டில் எல்லாமே ப்ரீ பிரிண்டடாக இருக்கும், ஃபோட்டோகிராஃப், நேம், ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே ப்ரீ பிரிண்டடாக இருக்கும். அதை வெரிஃபை பை தி கேண்டிடேட், நம்ம அதை வெரிஃபை மட்டும் பண்ணிக்கணும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏதாவது இது இருந்துச்சுன்னா நமக்கு நோ ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட், அதாவது நம்ம எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது முடியாது, ஆஃப்டர் தி யூஸ்க்கு அப்புறம் பண்ண முடியாது அப்படின் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து எல்லாருமே ஒன்லி ஒன் ஆஃப் தி ஆன்சர் பபுள், ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சரை மட்டும்தான் பப்பிளில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே பண்ணோன்னா நாட் பி எவாலுவேட்டட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேர் பண்ணதுக்கப்புறம் ABCDE எல்லாத்துடைய டோட்டல் நம்பரும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில். ஓஎம்ஆர் ஷீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அங்கே வந்து 200 கவுண்ட் வரும். அதுக்கப்புறம் அந்த 200 கவுண்டை யார் ஃபில் பண்ணுவாங்கன்னா, இன்விஜுவல் லெட்டர் கீழே ஃபில் பண்ணுற மாதிரி செக்ஷன் 4 வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நம்ம ஃபில் பண்ணுவோம், இன்னொன்று இன்விஜுவல் லெட்டர் ஃபில் பண்ணுவாங்க. சரியா, அடுத்து இன்வாலிடேஷன் ஆஃப் த ஓஎம்ஆர் ஷீட் பெனால்ட்டி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓஎம்ஆர் ஷீட் எப்போல்லாம் இன்வாலிடேஷன் இன்வாலிட் பண்ணுவாங்கன்னா, யூசேஜ் ஆஃப் பென்சில் எனி பென் அதர் தென் த பிளாக் பால் பாயிண்ட் பென், பென்சில் யூஸ் பண்ணாலோ அல்லது பிளாக் பாலர் பால் பாயிண்ட் பண்ண விட்டுட்டு மற்ற பேனை எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வாலிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுபோக பெனால்ட்டி இருக்கிறதும் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதை இல்லாமல் வேறு எதையும் யூஸ் பண்ணிடக்கூடாது, ரிஜிஸ்டர் நம்பர் அதில் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புக்லெட் நம்பர் ஆர் நாட் ஷேடு, இப்போ நமக்கு கொடுத்த கொஸ்டின் புக்லெட் நம்பரை கரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். சப்போஸ் ஷேட் பண்ணல, தப்பாக ஷேட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது, கீழே சொல்கிறேன் அது. சரியா, பெனால்ட்டி மார்க்கு. அடுத்து என்னன்னா, நாட் ஷேட் அஸ் பர் தி கரெக்ட் மெத்தட், கரெக்டாக அந்த ரவுண்டில் தான் ஷேட் பண்ணணும். சரியா, ஸோ அந்த மெத்தட் இல்லாமல் வேறு மாதிரி எதுவும் ஷேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்கோட் ஓஎம்ஆர் ட்ராக் பிரிண்டட் ஆன் தி பேஜ் 1, அதாவது நம்ம ஓஎம்ஆர் பேஜில் ஓஎம்ஆரில் வந்து பார்கோடு வந்து அடித்து வச்சுருப்பாங்க, இந்த பார்கோடுக்கு எந்த வித டேமேஜும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஓஎம்ஆர் அண்ட் ஷீட் நாட் சைன் பை தி கேண்டிடேட், நம்ம சைன் பண்ணாமல் இருந்தாலும் இன்வாலிட் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்டிகுலர்ஸ் எல்லாமே நாட் பி ஃபில்ட் அப், நம்ம ஃபில் பண்ணாமல் இருந்தாலும் இன்வாலிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ராங்லி சீட்டட், இப்போ ராங்லி சீட்டட்னா இப்போ நமக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க, அந்த இடத்துல தான் நம்ம உட்காரணும். நம்ம இடம் மாதிரி உட்காந்து வேறு இடங்களில் உட்காந்துருந்தாலும் நம்ம ஓஎம்ஆர் ஷீட் இன்வாலிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க் டிடக்ஷன், முக்கியமான விஷயம், எது எதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க் குறைப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ஸிமம் மார்க்கு குறைக்க விடக்கூடாது, நம்ம எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம், இந்த மாதிரி நமக்கு எதுவுமே போகக்கூடாது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மார்க் டிடக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நம்ம நான் பர்சனலைஸ்டு ஓஎம்ஆர் ஷீட்டாக இருந்து வில் பி டிடெக்டட் ஃபார் ரைட்டிங் த ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு 2 மார்க் டிடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய அப்டிராக்ட்,
இப்போ நமக்கு 200 க்வெஸ்சனையோட இதையும் கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணுறப்போ 201 வருது, அல்லது 198 வருது. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த அப்சாக்டில் டோட்டல் கவுண்டில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா 2 மார்க் வந்து குறைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, இஃப் த கொஸ்டின் புக்லெட் நம்பர் இன்கரெக்டாக ஷேட் பண்ணாலோ, அல்லது கொஸ்டின் புக்லெட் நம்பரை நம்ம வந்து ஸ்பேஸில் கொடுத்த இடத்துல ஃபில் பண்ண முட்டாலோ 5 மார்க் 5 மார்க் என்ன பண்ணுவாங்கண்ணா குறைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மொத்த மார்க்லேருந்து. அடுத்து 2 மார்க் எதுக்கு குறைப்பாங்கன்னா, தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலைன்னா, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனை தவிர மற்ற யாரும் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ஒரே கொஸ்டினுக்கு ஈவன் 1 கொஸ்டின், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 ஷேடோ அல்லது 2க்கு மேற்பட்ட ஷேட் பண்ணியிருந்தேன்னா 2 மார்க் குறைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் டிடெக்ஷன்ஸும் இருக்குது, சரியா? இது போக இன்வாலிடேஷனில் வேறு என்ன கொடுக்குறாங்கன்னா, கன்சல்டிங் வித் காப்பி ஃப்ரம் அனதர் கேண்டிடேட். பக்கத்தில் இருக்க கேண்டிடேட்டை நம்ம கன்சல்ட் பண்ணாலோ, பேசினாலோ, ஹெல்ப் கேட்டாலோ, அல்லது அவங்க இதை பார்த்து எழுதினாலோ நமக்கு வந்து என்னது இன்வாலிட் பண்ணிடுவோம். பெர்மிட்டிங் அதர் டு காப்பி, அதுமாரி நம்ம இதை காப்பி பண்ணுறதுக்கு பக்கத்தில் சொன்னாலும் இன்வாலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, காப்பிங் ஃப்ரம் புக்ஸ் ஆர் நோட்ஸ், ஏதாவது புக்கோ பிரிண்டட் பேப்பர் வச்சு நம்ம காப்பி பண்ணாலும் நம்ம இதை இன்வாலிட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. சீக்கிங் தி ஹெல்ப் ஃப்ரம் சூப்பர்வைசர், சூப்பர்வைட்டே ஏதாவது ஹெல்ப் கேட்டாலும் நமக்கு இன்வாலிட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்சு, ப்ளூடூத், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதுக்கும் இன்வாலிட் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்து, நம்மளுடைய டேக்கிங் அவே ஃப்ரம் த யூஸ்டு அண்ட் அன்யூஸ்டு ஓஎம்ஆர் ஷீட், நம்ம யூஸ் பண்ண ஓஎம்ஆர் ஷீட்டோ அல்லது அன்யூஸ் பண்ண ஓஎம்ஆர் ஷீட்டோ வெளியே எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து இன்வாலிட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி பார்கோடு வந்து டேமேஜ் ஆகினாலும் இன்வாலிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுக்கு இது போக கிரிமினல் ஆக்ஷன் வேறு எடுப்பேன், மிஸ்பிஹேவியர் அண்ட் மால் ப்ராக்டிஸ்க்கு கிரிமினல் ஆக்ஷன் வேறு இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. இது போக அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரெக்டாக நம்ம அலாட் பண்ண மென்ஷன்டு ஹால் டிக்கெட்டில் எந்த ஹால் மென்ஷன் ஆகிருக்கோ கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக வந்துடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து, பேரண்ட்ஸ், நம்ம கூட பேரண்ட்ஸோ அல்லது நம்ம ஹெல்ப்புக்கு யாராவது வந்தாங்களோ அவங்கள வந்து இன்சைட் தி எக்ஸாமினேஷன் வேணுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், ஒன்லி கேண்டிடேட் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, வயலன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கரெக்ட் வயலன்ஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து, இந்த ஹால் டிக்கெட்டை ரீடைன் பெர்மனன்ட்லி, இந்த இன்விஜேட்டர் சைன் வாங்க ஹால் டிக்கெட்டை கரெக்டாக ரீடைன் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறப்ப இது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. இது போக வேறு என்னென்னா, மேனிடரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மாஸ்க் வந்து போட்டிருக்கணும், சோஷியல் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், சானிடைசர் கொண்டு வந்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டான பாட்டிலில் கொண்டு வரணும், COVID-19 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக வார்னிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஆல் த ரெக்யூர்மெண்ட் கண்டக்டர் பை தி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் பியூர்லி மெரிட் பேஸ்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸில் நடக்கும். ஸோ யார்கிட்டையும் இதை வந்து பணம் கொடுத்தோ எதுவும் கொடுத்தோ யாரும் ஏமாற வேண்டாம், அதுக்கும் கமிஷனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிறத பொறுப்பாகாது அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டேட்டாக்கும் நீங்கள் தான் கேண்டிடேட்டு தான் பொறுப்பு அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹாலுக்கு உள்ளே போகிறப்ப நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென், ஹால் டிக்கெட், ஒரு ஆதார் கார்டு அல்லது எனி ஐடி ப்ரூஃப், அதோடைய ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸு, அப்புறம் வேணுன்னா ஒரு அனலாக் வாட்ச் வச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கொண்டு போங்க. கரெக்டாக நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக சூப்பராக சந்தோஷமாக எழுதிட்டு வாங்க. எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.